வணக்கம். சஷ்டி டிவி நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்வுடன் நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் கோவையிலிருந்து இன்று மீண்டும் நம்மிடையே இளம் ஜோதிட மாணவி ஏஎல்பி உயர்நிலையும் முடிச்சு இன்னைக்கு நிறைய பேருக்கு பலன் பார்த்துட்டு இருக்காங்க. தந்தைக்கு குருவானவர் அப்படின்னு முருகனை சொல்லுவோம். தந்தைக்கே டஃப் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணா இங்க நம்ம கூட இருக்கிறது கள்ளக்குறிச்சியை சார்ந்த பிரியதர்ஷினி திருமலைக்கேசன் அவங்க நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்களுடைய அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்துல அவங்க உணர்ந்த விஷயங்களை ஆச்சரியப்பட்ட விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் எந்த அளவுக்கு முன்னேற்றி கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இங்க நம்ம முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட இளம் மாணவி, ஜோதிட இளம் ஞானின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கிற பிரியதர்ஷினி முதல் நம்ம நிகழ்வுக்கு வரவேற்போம். வணக்கம் பிரியதர்ஷினி திருமலைக்கேசவன். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய ஏஎல்பி ஜோதிட வாழ்க்கை? ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு சார். சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எங்களுக்கு திருமலைக்கேசவன் அப்படிங்கிறவர் வந்து திருமண நாட்களையே குறித்து கொடுத்தவர் அப்படிங்கிற ஒரு ஏஎல்பியில நாங்க உங்களுக்கெல்லாம் முன்னாடி சீனியர் மாணவர்களாக தான் இன்னைக்கு இருக்கோம். எங்களுக்கு எங்கள் ஆசான ஆசிரியர் பதவி கொடுத்துருந்தாலும் இன்னைக்கு உங்களுடைய முன்னாள் மாணவர்கள் நாங்கள். உங்கள் தந்தை வந்து எங்களுக்கும் முன்னாள் மாணவர், சீனியராக இருந்தவர். திருமலைக்கேசவன் டேட்டே குறித்து அந்த டேட்லேயே கல்யாணம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஆச்சரியகரமான விஷயங்கள் இருக்குது. அப்படி உங்கள் தந்தை அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தை உபயோகப்படுத்தி உங்களுக்கு பர்டிகுலராக உங்கள் பர்சனல் வாழ்க்கையில் ஏதாவது சொல்லி ஒரு ஆச்சரியமாக நீங்கள் வியந்ததாக எதை நினைக்கிறீங்க? நிறைய விஷயங்கள் வந்து அப்பா சொல்லி, அதாவது ஏஎல்பி ஜோதிடர் திருமலைக்கேசவன் அவர் சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து ஆச்சரியப்பட்டு நான் பார்த்துருக்கேன். அதில் ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும் சார். 10th மார்க் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் மார்க் ரிசல்ட் வரப்போகிற நாள், அது அவர் வந்து என்ன சொன்னார்னா, ரிசல்ட் வரப்போது ரொம்ப பதட்டத்தில் வந்து இருந்தேன். வர்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம், 10 மணிக்கு தான் ரிசல்ட் விடுவாங்க, 9 மணிக்கு என்னை கூப்பிட்டு, இதுதான் உன் மார்க், 500க்கு 493 மார்க் வாங்குவேன் அப்படின்னு சொன்னார். நானே இன்னும் ரிசல்ட்டே வரலப்பா, இன்னும் 1 hour இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே எப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் யாராலையும் சொல்லலாம் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்போ வந்து அதை பொருட்படுத்தலை, அந்த ஒரு மணி நேரத்தை வந்து பொருட்படுத்தலை. சொன்னார் நானும் எப்படி ஒரு மணி நேரம் வரும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான், அலட்சியமாக தான் இருந்தேன். 10 மணி ஆச்சு, ரிசல்ட் வந்துடுச்சு. பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க 493. ஒரு நிமிஷம் வந்து என்னால் கண்ணை அப்படியே பார்த்தேன். இதே வார்த்தை தானே அப்பாவும் சொன்னாரு அப்படிங்கிறது, அதுதான் வந்து எனக்கு வந்து அப்பா கிட்ட அந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தின ஒரு முதல் விஷயம்னே சொல்லலாம். அவர் சொன்ன மாதிரி அந்த மார்க் தான் வந்தது. எனக்கு மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து எப்படி ஒன்னால வந்து இது சொல்ல முடிஞ்சது இவ்வளோ பெரிய விஷயம், ஏன்னா யாராலையுமே வந்து அந்த கணிக்க முடியாத ஒரு விஷயத்துல தான் அந்த பப்ளிக் மார்க்ஸ் எல்லாமே, எப்படி இதை சொன்னீங்கம்மா? அப்பா அப்போ சொன்னார், எல்லாமே கடவுளோட அருள் தான், இறை அருள்னால தான் அதை சொன்னேன் அப்படின்னு சொன்னார். அப்போது வந்து மனசு ஏதாவது ஜோதிடம் பார்த்தாரா என்ன, எப்படி இவரால் சொல்ல முடிஞ்சது அப்படின்னு கேள்வி எழுந்தது. அதுக்கப்புறம் இது பண்ணிட்டேன். இப்போது அவர் வந்து ஏஎல்பி ஜோதிடராக இருக்கார். அவரோட ஒரு வாய்ப்பு கிடைச்சது மூலமாக நானும் இந்த ஏஎல்பியில் வந்து ஒரு ஜோதிடராக உருவாகிறதுக்கு அவர் முக்கிய காரணமாக இருந்தார். இந்த ஜோதிடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு வீட்டில் தான் ஜாதகம் பார்ப்பார், பார்த்துட்ருக்காங்க, வராங்க, எல்லாமே கேள்வி கேட்பாங்க. இது உங்களுக்கு இப்போ நடக்குமா, இது உங்களுக்கு இப்போ நடக்கும், இந்த விஷயத்துக்காக தான் வந்திருக்கீங்க, வேலை விஷயமா வந்திருக்கீங்க, திருமணத்துக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்குற கேள்வியை இவர் கேட்பார். நான் அவங்க போனோடனே கேட்பேன், அவங்க கேள்வியே கேட்கலப்பா, எல்லாமே வந்து ஒரு கேள்வியோடு வருவாங்க, நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், எல்லாருமே வந்து கடவுள்கிட்ட தான் போய் குறைய சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். கடவுளுக்கு அப்புறம் எல்லாருமே பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜோதிடர் தான். அப்படி இல்லைன்னா உடம்பு முடியலைன்னா போய் டாக்டரை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு துறைக்கும் ஒரு ஒரு நிபுணர் இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் உலகத்தில் மக்களுக்கு வந்து வாழ்க்கையில் கஷ்டம் குறை எல்லாமே வந்து இருக்கும், அது எல்லாத்தையும் வந்து எப்போ சரியாகும் அப்படிங்கிறப்போ யாரை தேடி தான் வருவாங்கன்னா ஜோதிடர்களை தேடி தான் வருவாங்க. அப்படிங்கிறப்போ அவர் சொல்கிற ஒரு ஒருத்தரும் பார்க்க வருவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து இப்போ உங்களுக்கு இது நடக்கும், இப்போ இது பண்ண வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும், இத்தனாம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள், இந்த வருஷத்தில் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு தேதி குறிப்பிட்டு சொல்ல முடியும்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அவர்கிட்ட நிறைய ஜாதகம், எனக்கு நான் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என் நண்பர் 2 பேருக்கு அப்பா ஜாதகம் பார்த்தாரு.
இப்போதான் அப்படிங்கிற பலன் சொன்னாரு. உங்களுக்கு இந்த சமயத்துல திருமணம் கை கூடும் அப்படிங்கிற ஒரு முறையை சொன்னாரு. நான் கேட்டேன், எப்படிப்பா அதெல்லாம் இல்லை, அவள் படிச்சுட்டு தான் வேலைக்கு போகணும்னு கல்யாணம் பண்ணிப்பேனே சொல்லியிருக்கா, அவள் வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணிருப்பேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு. இல்லை இல்லைம்மா, இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னாங்க. அந்த தோழிக்கு வந்து இப்போ அடுத்த மாசம் 27ஆம் தேதி திருமணம் ஆக போகுது, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இப்போ என்ன, இதுக்கு முன்னாடி நான் ஏஎல்பி படிக்கல, அப்பா அந்த பலன் சொன்னாரு, அதுக்கு அடுத்த மாசம் கிளாஸ்ல சேர்ந்தேன், பார்த்தேன். அப்போதான் எனக்கு அப்பா எதுக்காக அந்த கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற சொன்னதை அவரு சொன்ன விஷயம் நான் உணர்ந்தது எப்போனா ஏஎல்பி அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் அப்படிங்கறத படிச்சதுனாலதான் என்னால அதை வந்து உணரவே முடிஞ்சது. அக்ஷய லக்ன பத்தி நீங்கள் வந்து அடிப்படை முடித்ததை பற்றி சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஆக்சுவலாக உயர்நிலை வகுப்பும் இருந்தது. அடிப்படை வகுப்பு படிச்சுட்டு உயர்நிலைக்குள்ளே வந்து ஒவ்வொரு பாவகத்தை பற்றியும் புதுவுடைமூர்த்தி ஐயா தான் கிளாஸ் எடுத்திருப்பாங்க. நாங்கள் அவர் போர்டு முன்னாடி நிற்கிறப்ப ஒரு சிங்கம் நிற்கிற மாதிரி இருக்கும், நாங்கள் எல்லாமே அப்படி தான், போர்டு முன்னாடி நின்னான்னா சிங்கம் தான் சொல்லுவோம். அப்போது அந்த அடிப்படையில் கற்றுக்கிட்டது கொஞ்சமாக இருக்கும், உயர்நிலை வந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள்ங்கிறது நிறைய இருக்கும். அப்போ உயர்நிலை கற்றுக்கிறப்போ கற்று முடித்த பிறகு உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவமும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் இல்லடே நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி உங்களுக்குள்ள நம்பிக்கை ஏற்பட்ட நிகழ்வுகள், நீங்கள் வகுப்பில் கலந்து கொண்டு வகுப்பில் நீங்கள் உணர்ந்த விஷயம் என்ன? அது சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஐயாவுக்கு வந்து குருஜிக்கு வந்து நான் நன்றியை வந்து முதல்ல சொல்லிக்கணும். ஏன் அப்படின்னா வந்து வாய்ப்பு எல்லாரும் சரியாக பயன்படுத்திக்கிட்டா தான் வாழ்க்கை சரியாக அமையும் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்ததே வந்து இந்த உயர்நிலை வகுப்புலன்னு சொல்லலாம். அப்புறம் உயர்நிலை வகுப்பு ஆரம்பித்தது, 2 நாள் போகுது, சாதாரணமாக தெரிஞ்சுது. சரி இந்த விஷயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இன்னும் போக 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 ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விஷயம் புதுசாக கிடைக்க ரொம்ப வந்து ஒரு மன மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போது ஒரு பாகம் கற்றுக்கும் போது ஒரு பிரச்சனையை சமாளிக்கலாம், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறப்போ, அப்போ 12 பாகம் நடத்தியிருக்காங்க. அப்போ வந்து எல்லாரோட பிரச்சனைக்கும் நம்மளால தீர்வு சொல்ல முடிஞ்சு நம்ம 4 பேரை சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னா அதை விட ஒரு பெஸ்டான விஷயம் லைஃப்பில் யாருக்குமே எதுவுமே கிடைக்காது. அது வந்து ஒரு ஜோதிடருக்கே உண்டான ஒரு பெரிய விஷயம்னே சொல்லலாம். இதை உணர்ந்ததே வந்து ஏஎல்பி தான் ஒரு முக்கிய காரணம் சார். ஏன்னா உயர்நிலை அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி 12 பாவங்களையும் பிரித்து போட்டுருவார். எல்லா ஜோசியத்திலையும் 12 கட்டம் தான்னா அக்ஷய லக்ன பத்தத்தில் 24 கட்டமாக வேலை பண்ணும். உயர்நிலை கற்றுக்கிட்ட பிறகு ஏதோ ஒரு ஜாதகத்துக்கு அந்த விதிகளை அப்ளை பண்ணி பார்த்தப்ப சே எவ்வளோ சூப்பராக இருக்குடா அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை உணர்வோம்ல. அப்படி பிரியதர்ஷினி ஏதோ ஒரு ஜாதகத்தை பார்த்து நீங்களாக பார்த்து வியந்த விஷயம் ஏதாவது இருக்கா? இருக்குது சார். அதாவது விருச்சகம் ஏஎல்பி லக்னம் போது அனுஷம் 4ஆம் பாதம் போகுது, ஏஎல்பி லக்னத்திலே வந்து D9 விழுது. ஸோ இப்போ உங்களுக்கு திருமண காலகட்டம் அப்படின்னு சொன்னோம், அவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகி இப்போ திருமணம் ஆக போகுது. ஸோ நீங்கள் அதை ஆச்சரியப்பட்ட விஷயமா, இது வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் உங்கள் தந்தை வந்து நோய் சம்மந்தமாக மருத்துவர் அப்படிங்கிறது போனால்னா அந்த ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட தான் போகணும், பட் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கக்கூடிய ஒரு ஆள்லாம் ஜோசியர் தான். அவங்க திருமணம் பற்றி பேசுவாங்க, தொழில் பற்றி பேசுவாங்க, குழந்தை பாக்கியம் பற்றி பேசுவாங்க, ஆரோக்கியம் பற்றி பேசுவாங்க. இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், எனக்கு வந்துருமோன்னு தோணும், இல்லை வந்துட்டா அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? கும்ப லக்னம் ஒருத்தவங்களுக்கு போகுது, சந்திரன் வந்து தனுசில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு என்னென்னா சளி தொல்லை ரொம்ப இருந்துகிட்டே இருந்தது. அப்போ வந்து நான் கேள்வி அப்பா கிட்டே இது வந்து படிச்சுட்டு இருந்த சமயத்தில் அதாவது கேள்வி எழுந்தது, இதுக்கு எப்படிப்பா பார்க்கணும் அப்படிங்கிறது, இவங்க இத்தனை வருஷமாக கவலைப்படுறேன்னு சொல்கிறாங்க, இதுக்கு என்னப்பா பண்ணணும், இப்போ வந்து ஒரு காலகட்டம் வர்றப்போ இது சரியாயிடும்னு சொல்கிறாங்களே, அப்போது இதுக்கு போய் தீர்வு கண்டுபிடிச்சி அவங்களா கண்டுபிடிச்சிப்பாங்களா, இல்லை நமக்கு வந்து அந்த காலகட்டம் முடியறதுனால அதுவே சரியாகிடுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்படின்னு நான் கேட்டேன் அப்பா கிட்ட, இது எப்படிப்பா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இந்த சளி தொல்லை அவங்களுக்கு 1-7 வருஷமாக இருந்துகிட்ருக்கு, இன்னும் 3 வருஷத்தில் கும்பலக்னம் முடிய போகுது. அப்போ இன்னும் 3 வருஷம், இப்போ வந்து இது நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இன்னும் 3 வருஷம் இப்போ இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த 3 வருஷமும் இந்த சளி தொல்லை இருக்குமா அவங்களுக்கு, இதனால் பாவம் அவங்க கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை இந்த வருஷம் ஜூனோட அவங்களுக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னார். எப்படிப்பா அது, இப்போ நான் போய் அவங்கள என்ன டாக்டர் பார்க்க சொல்லணுமா, இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு எப்படிப்பா பலன் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். கண்டிப்பாக நோய் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வருதுன்னா அதுக்கு தீர்வு இருக்குமா, இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த நிலையை விளக்குனார். கண்டிப்பாக அவங்க ஒன்று மருந்து தேடி இவங்க போவாங்க, இல்லை அப்படின்னா நோய் உண்டாக்குறதுக்கு யார் காரணங்கிறத பார்க்கணும், ஜாதகர் தான் காரணமா இல்லை வேறு யாராவது இதுக்கு காரணமாக இருக்காங்களா, அதை பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம சொல்யூஷன் சொல்லிடலாம். இப்போ ஜாதகரே காரணங்கிறப்ப எதனால் அவங்க உணவு முறையில் மாற்றினா சரியாகிடுமா, இல்லை இதுக்கு இப்போது
இப்போ எட்டாம் பாவம் சம்மந்தப்பட்டதுன்னா ஆப்ரேஷன் நம்ம சொல்கிறோம். அப்போ இதில் பிரச்சனை இருக்கா, இது பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற நிலையை அப்புறம் அப்பா தான் விளக்கி சொன்னார். இப்போ அந்த ஜாதகருக்கு வந்து நான் என்ன சொன்னேன்னா, ஜூனுக்கு அப்புறம் சரியாக போய்டும், ஜாதகர் தான் அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்காங்க. அதனால் நீங்கள் போய் அனாவசியமாக உணவு முறையிலையோ இல்லை ஏதாவது வந்து உங்களுக்கு பிடிக்குது ஆனால் உங்களுக்கு வருத்தத்தை தருதுன்னா அந்த விஷயத்தை செய்ய வேண்டாம். அது மூலயமா நீங்கள் உங்களுக்கு சளி தொல்ல வேண்டாம் அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, இல்லை அது இருந்தால் சமாளிச்சப்பனா இதை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்க வந்து இல்லை நான் வந்து எனக்கு இந்த தொல்ல வேண்டாம், இதை நான் நிவர்த்தியே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி உயர்நிலை படித்த பிறகும் உங்களுடைய அனுபவங்களை சொன்னீங்க. இந்த அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடத்தை உங்கள் அப்பா வந்து ரெண்டு மூணு விதமான பரிணாமங்கள் அப்பா கிட்ட இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அலங்கார சக்கரவர்த்தி, எங்களுக்கெல்லாம் தெரியும். கோவில் அப்படி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கார். ஜோதிடம் மூணு விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் எஜுகேஷன்லாம் என்ன படிச்சுட்ருக்கீங்க? நான் வந்து எம்ஏ ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன் சார். இப்போ யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் சார். இந்த ஏஎல்பியவே உங்கள் வாழ்வியெல்லாம் மாற்றிக்கலாம், இல்லை நான் ஜோதிடத்தை வந்து என்னுடைய ப்ரொஃபஷனாக நான் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருக்கா? ஆ, கண்டிப்பாக இருக்குது சார். இது வாழ்வில் ஒரு அங்கமாக, அதாவது நமக்கு வாழ்க்கையில் வந்து நம்ம பயன்படுத்துகிற விஷயங்கள், நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் தரமோ அதுக்கான பலன் தான் நமக்கு கிடைக்க போகுது. இப்போ வாழ்க்கையே நமக்கு என்னன்னு சொல்கிறது வந்து அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறைங்கிறப்ப அதை விட்டுட்டு நம்ம வேற விஷயத்தை போய் தேடணுங்கிற அவசியம் இல்லை. கண்டிப்பாக வந்து ஒரு தொழில்முறை ஜோதிடராக ஆகணுங்கிறது தான் எனக்கு ஒரு எண்ணம். உங்களை மாதிரி யுவத்தியாக இருக்கக்கூடிய பெண்கள், ஏன்னா எல்லாருக்குமே வீட்டில் பெண்கள் இருக்காங்களே, படிச்சிருக்கேன் நான், படித்தாலும் நான் வீட்டில் என்னுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் என்னால் வேலைக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உணர்ந்துருக்கீங்க, இதை வந்து நான் படிச்சுக்கிட்டா நான் இதையவே என்னால் தொழிலாக பண்ணி இதன் மூலியமாக ஒரு வருமானத்தை, குறைந்தபட்ச வருமானத்தை அதை ஈட்ட முடியும் அப்படிங்கிறப்போ, இதை பார்த்துட்ருக்கக்கூடிய உங்கள் வயதொத்த மாணவிகளுக்கோ யுவதிகளுக்கோ உங்களுடைய அனுபவ அறிவுரையாக என்ன சொல்லுவீங்க? முதல்ல எல்லாருக்கும் என்ன சொல்லலாம்னா, எல்லாருமே அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறை படிக்கலாம். எல்லாருக்குமே அது வாழ்க்கையில் வந்து ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். அதை வந்து உணர்வு பூர்வமாக சொல்கிறேன் இந்த இடத்துல ஒரு ஏஎல்பி ஜோதிடராக. இன்னொன்று, பெண்களுக்கு அப்படி நீங்கள் மையப்படுத்தி கேட்கறதுனால நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்களுக்கோ இல்லை உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளுக்கோ யாரிடம் போய் நீங்கள் கேட்டு நிற்கணும்னு உங்களுக்கு கவலையாக இருக்கும், கூச்சமாக இருக்கும், நான் போய் இவங்கள்ட்ட எப்படி கேட்குறது அப்படின்னு நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாலும் எப்படி ஃபீல் பண்ணாலும் சரி, அக்ஷய லக்ன ஜோதிட முறை அடிப்படை வகுப்பு படிக்கும்போதே அடுத்த வகுப்பு படிக்கணுங்கிற எண்ணத்தை உங்களுக்கு தூண்டுற அளவுக்கு தான் இந்த வகுப்பு இருக்கும். உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். எல்லாருமே படித்தா, நீங்கள் வருமானம் சம்மந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாதகத்தை படிக்கும்போது அதுக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வருமானம் மட்டும் இல்லாமல் முதல்ல வந்து வாழ்க்கையோட அடிப்படை எதுக்காக நம்ம இருக்கோம், நம்மளுடைய இந்த வாழ்க்கை வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நம்ம இந்த ஜோதிடத்துக்கு வரப்போ நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், உணர முடியும். வருமானமாக மட்டும் பார்க்காம இன்னொன்று, உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களால் தீர்வு காண முடிஞ்சா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவும் கிடையாது. வரப்போடுறதை தவிர்க்கிறதுக்கும் நல்லதை எப்படி வந்து வீட்டுக்குள்ளே வரவேற்கிறதும் அப்படிங்கிறது பெண்கள் கையில் தான் இருக்குது. அதனால் அக்ஷய லக்ன ஜோதிட முறை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியையும் தான் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் சார். நன்றி. மாணவர்கள், இளைஞர்கள், வாழ்க்கையில் அடுத்தது என்னன்னு குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உதாரணமாக பிரியதர்ஷினி இருக்காங்க. ஸோ எல்லாருமே இதை கற்றுக்க முடியும். ஒரு பெரிய இது ஒன்றும் ஆகாயத்தை சுருட்டக்கூடிய வித்தையோ, மை போட்டு பார்த்து மாந்திரீக வித்தையோ இல்லை அக்ஷய லக்ன பத்தத்து ஜோதிடம். கற்றுக்கிட்டிங்கன்னா மை போட்டு இப்போ அவங்க அப்பா அவங்களுக்கு 493 மார்க் வாங்கிடுவாங்கன்னு சொல்கிறப்ப இந்த பெண்ணோட அந்த உணர்வு என்ன, எங்கள் அப்பா அதை மை போட்டு பார்த்துட்டாருன்னு கண்டிப்பாக தோணும். இப்போ என்ன மாதிரி இருக்கிறவன்னா எனக்கு தோணும், இவர் ஏதோ மை போட்டு மை வித்த பண்ணிட்டாருன்னு. பட் ஜோதிட ஒரு கணக்கியல்லையே அவர்னால் அதை கூற முடிஞ்சது. அவர்கிட்டிருந்து உணர்ந்து தானும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த பொண்ணுங்க ஜெனட்டிக்காக இருந்தது வந்தா அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு இளைஞியும் இன்னைக்கு உங்களுடைய அந்த கல்வி என்ன எஜுகேஷன் இருக்கோ அந்த செக்டாரை படிப்போட சேர்த்து இதை உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான கல்வின்னு எடுத்துட்டு இதையும் படித்து கொண்டீர்கள் என்றால் திட்டமிட்ட வாழ்க்கையை வாழ முடியும் என்பதற்கு உதாரணமாக இங்கே பிரியதர்ஷினி இருக்காங்க. எல்லாருமே அதற்குண்டான ஒரு முயற்சி எடுங்கள், அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக எங்களுடைய குருநாதர் உங்களோட டைமிங் என்னவோ அந்த டைமிங்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கலாம். எல்லா மாணவர்களும் இதை கற்றுக்கொள்ளணும், இதை ஒரு கல்வியாகவே மாற்றணும் ஜோதிடம்.
ஜோதிடம்ங்கிறது பொய் அல்ல அப்படின்னு சொல்லலாம். கிரகணத்தை பாரு, அப்போ தான் உனக்கு புரியும்னு சொல்லி அந்த முன்னோர்கள் வார்த்தை. மந்திரம் பொய்யான்னா பாம்பு முன்னாடி உட்கார்ந்து மந்திரம் சொன்னால் அது படம் எடுத்து நிற்பும்பாங்க. ஆமாங்க, கிரகங்கள் ஜோதிடம் உண்மையானா கிரகணத்தை பாருன்னு சொல்லுவாங்க. எங்கேயோ ஒரு நடக்கக்கூடிய கிரகணத்தை ஒரு பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டு சொல்லிடுறாங்க இல்லையா. ஜோதிடமும் ஒரு அறிவியலே, அறிவியல் பூர்வமாக நீங்கள் அதை உணரும் பொழுது பகுத்தாய்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக வாழ வாருங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.